வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஸ்மார்ட் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பிராண்டாக இருக்கிறது ஷியோமி. ஷியோமியிலிருந்து இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபைவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுல் எச்டி டிவி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது ஒரு 43-inch மாடல். இது தவிர 32-inch மாடலும் இருக்குது, 40-inch மாடலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 43-inch மாடலில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருதுன்னு பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த 5A டிவியினுடைய முழு விமர்சனையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிவியினுடைய ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரீமியம் மெட்டல் பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்ட ஒரு டிவியாக இருக்க போகுது. அஃபிஷியல் ஆண்ட்ராய்ட் டிவி லெவலில் ரன் ஆகிட்டு இருக்கிற இந்த டிவியோடைய ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா டால்பி ஆடியோ ப்ளஸ் டிடிஎஸ் எக்ஸுக்கான சப்போர்ட் இதில் இருக்கு. ஃபுல் எஸ்டி ரெசல்யூஷன் கொண்ட இந்த டிவியோடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 25,999 ரூபா. இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பாக்ஸுக்குள்ளே எப்பயும் இருக்கிற விஷயங்கள் தான். இதில் வந்து உங்களுக்கு வால் மவுண்டிங்கும் பண்ணிக்கலாம், டெஸ்க் மவுண்டிங்கும் பண்ணிக்கலாம். ஆனால் வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கான ப்ராக்கெட்ஸ் அவங்க கொடுக்கல, டெஸ்க் மவுண்டிங் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் பண்ண ஸ்டாண்ட்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுது. அப்புறம் ஒரு கவருக்குள்ளே யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு ப்ளஸ் அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல், அப்புறம் அந்த ரிமோட் கண்ட்ரோல் பவர் பண்ணுறதுக்கான பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ நம்ம இதை செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஷியோமி 5A டிவியோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மெட்டலில் பண்ணியிருக்காங்க. பேக்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்குது. சைடில் இருக்கிற பெசல்ஸ் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவ்வளோ ஸ்லிம்மான ஒரு ஃபுல் எச்டி டிவி இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம்தான். டிவியினுடைய பின்புறத்தில் என்னெல்லாம் போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 HDMI போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1 ARC போர்ட். ஆக்சுவலாக 3 போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா ஒரு AV இன்புட் இருக்கு, இயர்போன்ஸ்க்கான இன்புட் இருக்கு, ஆண்டனா சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 USB டைப் ஏக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டுமே ரொம்ப பக்கத்தில் வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் தடிமனான ஒரு USB பென் டிரைவோ ஒரு பிளக்கோ நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்படும். அது தவிர உங்களை இன்டர்நெட்டுக்காக ஈத்தர்நெட் போட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவியில் வைஃபை ஆப்ஷனும் இருக்கு, டூயல் பேண்ட் வைஃபைக்கான சப்போர்ட், அப்புறம் ப்ளூடூத்துக்கான சப்போர்ட் எல்லாமே இருக்கு. டிவியை செட்டப் பண்ணோடனே சாஃப்ட்வேர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆண்ட்ராய்டில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு டிவி, ஆண்ட்ராய்டு டிவி வெர்ஷன் 11 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அஃபிஷியல் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறனால உங்களுக்கு கூகுள் குரோம் காஸ்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம், அஃபிஷியல் பிளே ஸ்டோரில் போய் அவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம், கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கான சப்போர்ட்டும் இதில் இருக்கு. இந்த டிவியினுடைய ஹோம் பேஜ் லான்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் கூகுள் ஆண்ட்ராய்டு லான்ச்சர் தான் உங்களுக்கு இருக்கும். பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஷியோமியோட எல்லா டிவியும் இருக்கிற மாதிரி இதுலையும் பார்த்தீங்கன்னா பேட்ச் வால் யூஐ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்ச் வால் யூஐயில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா OTT அப்ளிகேஷன்ஸ் இருந்து வரக்கூடிய டிவி ப்ரோக்ராம்ஸ் மூவிஸ் எல்லாத்துக்குமே ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கும், கேட்டகரைஸ்டு லிஸ்ட். ஸோ புதுசாக ஏதாச்சும் படம் டிஸ்கவர் பண்ணுறதுக்குலாம் இந்த ஒரு பேட்ச் வால் யூஐ ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்குறப்போ அதோடைய IMDB ரேட்டிங்கும் என்னென்ன நம்ம இன்டர்நெட்டில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த ரேட்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய அந்த போஸ்டர் பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. இது தவிர யூனிவர்சல் சர்ச் இருக்குது, லைவ் சேனல்ஸ் நிறையா லைவ் சேனலுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, கிட்ஸ் மோட்லாம் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய யூசர் கண்ட்ரோல் சென்டர். இந்த யூசர் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐனுடைய ஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் மாட்டியிருக்கிற எம்ஐனுடைய ஹோம் செக்யூரிட்டி CCTV கேமராலாம் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ஃபீட் எல்லாம் டேரெக்டாக அந்த டிவியிலே நீங்கள் பார்த்துக்கலாம். பேட்ச் வால் யூஐயாக இருக்கட்டும் இல்லை ஆண்ட்ராய்டோட யூஐயாக இருக்கட்டும் இரண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரிமோட் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தான ஒரு யூஐயாக இருக்குது. பட் ஒரு டிவியில் முக்கியமான இரண்டு விஷயம் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா சவுண்ட் மற்றும் பிக்சர் குவாலிட்டி. சவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிவியில் 24-watt ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டால்பி ஆடியோ மற்றும் டிடிஎஸ்க்கான சப்போர்ட் இதில் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. பட் டிவியோடைய சவுண்ட் குவாலிட்டி ரியல் லைஃப்ல நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்தோம்னா பேஸ் வந்து ஒரு பஞ்சி பேஸ் கிடையவே கிடையாது. வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு. இது வந்து ஒரு லவுடான ஸ்பீக்கர், ஆனா ரொம்ப ஒரு ரிச்சான ஸ்பீக்கர்னு நான் சொல்ல மாட்டேன். பிக்சர் குவாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த டிவி அதாவது 5A சீரீஸ்ல உங்களுக்கு ஃபுல் எச்டி பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேனலினுடைய பிக்சர் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவங்களுடைய விவிட் பிக்சர் இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி மூலமா நம்ம கிடைக்கிறது என்ன அப்படின்னா இமேஜ் எல்லாம் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு, கலர் கான்ட்ராஸ்ட்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னா ரெட் கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு கம்மியான ஒரு ஷேடில் நமக்கு தெரிகிற மாதிரி தெரியுது. மற்றபடி வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது, பிரைட்னஸ்மே பார்த்தீங்கன்னா போதுமான அளவு இருக்குது. லைட்டை ஆஃப் பண்ணி நம்ம டிவி பார்த்தாலுமே நம்ம கண்ணை இரிட்டேட் பண்ணாத அளவுக்கு பிரைட்னஸ் இதில் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி அப்படிங்கிறனால டிவிக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அப்ளிகேஷனாலும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாகவே நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எல்லாமே ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. பேனல் வந்து ஒரு ஃபுல் எச்டி பேனல் அப்படிங்கிறனால உங்களுக்கு
மேக்ஸிமம் ஃபுல்லஸ்ட் வீடியோஸ் ரெசல்யூஷன் நீங்க பார்க்கலாம். டால்பி விஷன் HDR கண்டென்ட்டுக்கான சப்போர்ட் இதுல கிடையாது. பட் விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம்படிட்டிவான பிரைஸ்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. 32-inch டிவி மாடலுடைய விலை பார்த்தீங்கன்னா 15,499, அதுல வந்து 20 watt ஸ்பீக்கர் மட்டும்தான். பட் ஆனால் 40 மற்றும் 43-inch 24 watt ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது வரை விலை பார்த்தீங்கன்னா 22,999 rupees 40-inch 25,999 rupees 43-inch. ஸோ இந்த விலைக்கு ஒரு நல்ல ஒரு டிவி அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். பிக்சர்ஸ்னுடைய கலர்ஸ்ல ரொம்ப கூர்ந்துச்சு, நம்ம ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த ரெட் கலர்ஸ் கொஞ்சம் ஷேடு கொஞ்சம் கம்மியா தெரியுது. HDR மற்றும் டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இல்ல. இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 25,000 பிரைஸ் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபுல் எச்டி டிவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து இந்த ஷோமியினுடைய 5A டிவி. இந்த டிவி நீங்க நன்றி, வணக்கம்.